திமுக அந்த ஒற்றை தலைமை பிரச்சனை தொடர்ந்து இப்போ இந்த எழுந்துட்டு இருக்கு. ஒருங்கிணைப்பாளர் நான் சொல்லலை, ஒருங்கிணைப்பாளர் இதை டிப்பாட்டி வைக்கணும்னு சொல்கிறாரு, இணை ஒருங்கிணைப்பாளர் நடத்தணுங்கிறாரு, தொடர்ந்து பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அண்ணா திமுகவை பொறுத்து மட்டிலும் இது மிகப்பெரிய ஒரு கட்சி, ஏழை எளிய மக்களுக்காக புரட்சித் தலைவரால் உருவாக்கப்பட்ட கட்சி, புரட்சித் தலைவர் அம்மாவர்களால் கட்டி காக்கப்பட்ட கட்சி. அந்த கட்சி தலைமை தகுதியுள்ளவர்கள், திறமையுள்ளவர்கள், அந்த கேடர்ஸினுடைய மனநிலைக்கு ஏற்ப நல்ல லீடர் இரண்டில் ஒருவர், யார் நல்லவரோ அவர் வர வேண்டும், தகுதியானவர் வர வேண்டும். அழைப்பு விடுக்கல அப்படிங்க, இடம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் இதே மண்டபத்தில் தான் முன்னாடி பொதுக்குழுலாம் நடந்திருக்கு, நீங்களும் கலந்துருக்கீங்க. அண்ணா இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்லி தான் நிற்பாட்டுறாங்க. அண்ணா திமுக கட்சியினுடைய விதி 20B படி அங்கு வந்து எல்லா சிறப்பு அழைப்பாளர்களும் கலந்து கொள்ள வேண்டும். அதாவது டவுன் பஞ்சாயத்து செக்ரட்டரி முதல் சிறப்பு அழைப்பாளர் நிச்சயமாக எல்லா காலங்களிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். புரட்சித் தலைவருடைய காலத்திலும் சரி, புரட்சி அம்மாவுடைய காலத்திலும் சரி, சிறப்பு அழைப்பாளர்கள் நிச்சயமாக அழைக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அந்த கட்சியை கட்டி காக்க தகுதியான ஒரு திறமை மிக்க ஒரு தலைமை வேண்டும். ஒற்றை தலைமை சரிதான் அப்படிங்கிற உங்களோட கோரிக்கை? ஒற்றை தலைமை சரிதான்.